அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலமுறை போல மேற்றின் நந்தி மதனை நாண குழந்தனை குண்டில் வைத்துட்டு போட்டுக்கின்றேனே. ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்க சனிபேக்ஷ ராகவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபரமம் தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து கலியுகாதி வருடம் 5126, குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி, ஆங்கில வருடம் 15 ஏப்ரல் 2024. இன்றைய சூரிய உதயம் காலை 6:10. இன்றைய வாரம் பஞ்சாங்கத்தோட முதல் அங்கம் வாரம், அது இன்றைய கிழமை திங்கட்கிழமை. திதி சப்தமி திதி. சப்தமி திதி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாழிகை 28 வினாழிகை, சூரிய உதயத்திலிருந்து 18 நாழிகை 28 வினாழிகை இருக்கிறது. நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்று முழுவதும் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம் சூரிய உதயத்திலிருந்து 52 நாழிகை 42 வினாழிகையாக இருக்கிறது. இன்றைய யோகம் சுகர்ம யோகம். சுகர்ம யோகம் சூரிய உதயத்திலிருந்து 42 நாழிகை 48 வினாழிகையாக இருக்கிறது. கரணம் வனசை கரணன். மனசைக்கரணம் சூரிய உதயத்திலிருந்து 46 நாழிகை 47 வினாழிகை வரை இருக்கிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் சூரிய உதயத்திலிருந்து 52 நாழிகை 42 வினாழிகள் வரை இருக்கிறது. இன்றைய வார சூளை கிழக்கு திசை. மேசராசி இருப்பு சித்திரை மாதங்கிறதால மேசராசி இருப்பு 4 நாழிகை 20 வினாழிகை. இது எப்போதுலேருந்துன்னா சூரிய உதயத்திலிருந்து 4 நாழிகை 20 வினாழிகை இருக்கிறது. அதுலேருந்து நம்ம லக்னம் கிடைக்கணும். இது ஏன் ராசி இருப்பு சொல்லணும்னா அடுத்து பிறந்த ஜாதகம் போடுறவங்களுக்கு லக்னம் தான் முதல்ல வரும். அதனால தான் இந்த பிறந்த ராசி இருப்பு தெரியணும். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான சப்தமி. இன்றைய தினத்தோட சிறப்பு வந்து சந்தான சப்தமி, அசோகா அஷ்டமி. அதாவது சந்தான சப்தமி முடிஞ்சு 15 நாழிகை 28 வினாழிகை முடிஞ்சதுக்கப்புறம் அசோகா அஷ்டமி அப்படிங்கிற திதி ஆரம்பிக்குது. அடுத்து இன்றைய ராசி கட்டம். இன்றைய ராசி கட்டத்தில் நம்ம பொதுவான ராசி கட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்காங்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்காங்க, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்காங்க. செவ்வாய்க்கு பகை வீடு, சனிக்கு ஆட்சி வீடு. மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் 3 பேரும் மீனத்தில் குரு வீட்டில் இருக்காங்க. இதுதான் இன்றையோட கட்டம். இந்த கட்டம் எதுக்காக சொல்கிறோன்னா இன்றைய சந்திரனுடைய சஞ்சாரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் எதுக்காக இது சொல்கிறோம்னா இன்னைக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும், மனிதராக இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும், இன்னைக்கு பிறக்கிறவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில தான் பிறக்கிறாங்க. இன்றைக்கு சூரிய உதயத்திலிருந்து 52 நாழிகை 42 வினாழிகைக்குள்ளாக பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளும் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறக்கும். இதுதான் இன்றைய கட்டம். நன்றி, வணக்கம்.